ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 4 இயர்ஸாக நீங்கள் வெயிலோன் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த 4 இயர்ஸில் நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். ஃபஸ்ட் டைமாக வெயிலோன்லேருந்து ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த சேனலோட பேர் ஓமை ஃபேக்ஸ். ஓமை ஃபேக்ஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வெர்னியர் கேலிபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெர்னியர் கேலிபரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்கடா. தெரியாதா? காலையில் ஃபஸ்ட்டு பீரியட் கேட்டாலே பதில் வராது, இது கடைசி பீரியட் வேற, எங்கேருந்து பதில் வரப்போகுது? சரி சொல்கிறது யாது கவனிங்க. வெர்னியர் கேலிபரில் மொத்தம் 2 டைப் இருக்குது. எத்தனை டைப்பு? 2. மகேஷ் கிட்ட. அவங்கிட்டயா? டேய் டேய் கேளுடா, டேய் டேய் மகேஷ், டேய் நாடா டைம் வந்து. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. எவ்வளோ? பாடம் எடுக்கிறது கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கரெக்டாக கடைசி பீரியட் பெல் வச்சா வீட்டுக்கு ஓடிடுறானுங்க. சார், கிளாஸ் முடிஞ்சோடனே தேங்க்யூ சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார், ரொம்ப முக்கியம். போட. எங்க அவன் இன்னும் ஆளே கா? போகலாம். டேய், பாத்ரூம் போயிட்டு வர இவ்வளோ நேரமாடா? நானே அந்த ஆள் கடைசி பீரியட் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டானே காண்டில் இருக்கேன். நீ வேற. நான் மட்டும் சந்தோஷமாக உட்காந்துருந்தேன், எனக்கும் காண்டாக தான் இருந்தது. எப்படா பில் அடிக்கணும்னு வாட்சே பார்த்துருந்தேன். நான் தான் பசங்களுக்கு என்ன டைம்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? சரிவா, வீட்டுக்கு போகலாம் வா. டேய், வீட்டுக்கு போகலான்னா ஃபோன் நோண்டிகிட்டு இருக்க. என்னடா பண்ணுற? ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன். இதுதான் பல்லை பாசி. இதில் நீ லேக்ஸில் கேஷ் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் மந்த்லி கேரண்டீட் ரிவார்ட்ஸும் நீ ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? ஒரு மேட்ச்க்கு நீ 11 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும். மேட்ச்க்கு பிளே டிஃப்ரெண்ட் கண்டெஸ்ட்டு, ஒரு ஒரு லெவலுக்கும் கேஷ் ரிவார்ட்ஸ் கிடைக்கும்டா. ஓகே, வேற ஏதாவது இருக்கா? இருக்குடா. இதுல பிரெடிக்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி லைவ் மேட்சஸ்ல உன் ஒபினியனை ஜஸ்ட் எஸ் ஆர் நோன்னு ட்ரேட் பண்ணி நீ வந்து நிறைய ரியல் கேஷை ஏர்ன் பண்ணலாம். நீ வின் பண்ண அமௌண்ட்டை ஜஸ்ட் 100 செகண்ட்ஸ்க்குள்ள ஈஸியாக நீ வித்ட்ரா பண்ணிக்கலாம். டேய் சூப்பர்ரா. உனக்கு சப்போஸ் அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்ததுன்னா கவலையே வேணாம், 24 ஹவர்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. இதோட டவுன்லோட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணனா உனக்கு 50% போனஸ் கிடைக்கும்டா. இன்னும் வெயிட் பண்ற, கிளிக் பண்ணி பல்லை பாசியை டவுன்லோட் பண்ணு. சரி, டவுன்லோட் பண்ணுறேன், வீட்டுக்கு போகலாம். ஆ, போகலாம். இந்த ஒயரோட லென்த்தையும் இதோட டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணாது ஆன்சர் வரும். அது தப்பா ரைட்டா நம்ம போட்டால் தான் தெரியும். போட்டு பார்ப்போம். இவர் ரொம்ப பிளேடுடா, டைம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. சார் சொல்லுப்பா. மே ஐ ட்ரிங்க் வாட்டர்? குடி.
மச்சான், என்ன டைம் ஓடவே மாட்டேங்குது. என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அமைதியா இருடா. சூப்பர் இருக்கு. சரி, டென்ஷன் ஆகாத. இப்போ டைம் ஓட்ட என்ன பண்ணலாம்? இப்போ இங்க இருக்கிற ஏவையும் இங்க இருக்கிற பியும் சேர்த்தா ஒரு ஆன்சர் வரும். நான் ஒரு குட்டி தூக்கம் போடுறேன், பெல் அடிச்சனே எழுப்பிறியா? சரிடா, தூங்குவோம். இப்போ இங்க இருக்குது இல்ல, இதுதான் ஒரு பாயிண்ட். இதையும் இதையும் சேர்த்தம்னா இல்லடா. இது இன்னும் பெல் அடிக்கலையா? என்னடா, ஒரு செகண்ட் கூட மூவ் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்னடா தெரியும்? சரிடா, இது சரி வராது. பெருசாக எங்கே போயிட்டு வந்துட வேண்டியதான் சார். ஆ சொல்லுப்பா. மே கோ டு டாய்லெட். எப்பா, லாஸ்ட் பீரியடு, ஸ்கூலே முடி போகுது, முடிஞ்சதுக்கு அப்புறம் போ, உக்கார் சார். டூ கம்மிங் சார், அடக்க முடியாது சார். சி போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன். பாப்பா போயிட்டியா? ஆ போ. சரி, எல்லாம் நோட் பண்ணிக்கிங்கப்பா. இவ ஒருத்த வந்துட்டான். டே மச்சான், என்னடா இவ்வளோ நேரம் எங்கே எங்கேயோ போயிட்டு வந்தேன், டைமே ஓடலை, என்ன தாண்டா நடக்குது? ஏண்டா, நானும் ஒன்ன மாதிரி தானே இருக்கேன், சும்மா எதையாச்சும் சொல்லி கட்டுப்பு ஏற்றிக்கிட்டு. அதெல்லாம் சரி வராது, நான் திரும்ப வேற எங்கேயாச்சும் போயிட்டு வர போகிறேன். சார் மே, இரு இரு இரு, அடுத்து எங்கே வெளியே போகலான்னு பர்மிஷன் கேட்க யோசிக்கிறேன், கரெக்டா சார்? ஆமாம் சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த கடைசி பீரியடு உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி சாருக்கும் பொறுமையாக தான் போகுது. என்ன பண்ணுறது, முடிஞ்சால் தான் போக முடியும். உக்காரு. இது ஒன்று தான் குறைச்சல். அப்படின்ற யாரா சத்தம் போடுறது? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, அதான் பெல் அடிக்க போகிறாங்களே, சத்தம் போடாமல் சைலண்டாக இருங்க. சும்மா எப்படி நான் சொன்ன மாதிரி இருந்துச்சாரா? மச்சான், நீ மட்டும் என்ன சைலண்டாக இருக்க, கிளி மாதிரி கத்தா? சூப்பர் மச்சான். மச்சான், நீ ஏன்டா அமைதியாக இருக்க? நீ ஏய், அவர் கத்தினதை கேட்டல, என்னெல்லாம் கத்த முடியாது. மச்சான், கடைசி பீரியட்ரா, சாரே பாரு, ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு, அவர் எதுவும் பண்ண மாட்டார். அமைதியா இருக்கா, நல்லா கத்த முடியாது, எனக்கு பயமா இருக்கு. மச்சான் பாத்துக்கலாம். லாஸ்ட் பீரியட் மச்சான், யாரும் அடிக்க மாட்டாரு, நீ கத்து மச்சான். அப்படின்ற சொன்னாங்க சார், அதனால தான் கரெக்டாக தான் சொல்கிறேன். கரெக்டாக சார், கடைசி பீரியட் அடிக்க மாட்டேன். சரி சார். ஏன்னா பெல் வச்சா ஓடணும்ல? ஆமாம் சார், ஓடணும்.
அதனால அதனால என்கிட்ட வாழட்டியா என்ன டேய் அதான் பெல்ல ஸ்டாண்ட்ல கிளம்புங்க டேய் நீ இரு சொல்கிறேன் டேய் அந்த பிளஸ் டூ பசங்களை அசல்ட்டு போடா நான் அங்கே இருக்கிறேன்னு ம் பாய் அந்த பிளஸ் டூ பசங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்களே அப்போ தான் நீயும் போகிற புரிஞ்சுதா அது வரைக்கும் இப்படியே கையை மேலே தூக்கு இனிமேல் லாஸ்ட் பீரியட் மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது முக்கியமாக பனிஷ்மெண்ட் வாங்கி தொலையக்கூடாது சே என்ன முணங்குற சாரி சார் இது அது பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துருக்கணும் கை நல்லா தூக்கு கேக்குதா சே நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் இருக்காங்க கிளாஸ் டீச்சர் ஆமாம் மச்சான் கிளாஸ் பேர் வந்தாலே மற்ற கிளாஸ்லாம் ஜாலியாக இருக்காங்களா நமக்கு மட்டும்தான் இப்படி கிளாஸ் எடுத்து சாவடிக்கிறாங்களா சே டேய் யார் அவன் பேசுறது பேசாம நோட் பண்ணுங்கடா மச்சான் எல்லாரையும் ஒரு கிளாஸை செம்மையாக கவனிச்சுட்டு இருக்காங்க நினச்சிட்டு இருக்காரு ஆனால் லாஸ்ட் பீரியட் ஆனாலே நம்ம பசங்கள்லாம் என்னென்ன யோசிப்பாங்க தெரியுமா ஸ்கூல் முடிஞ்சோடனே நேராக ப்ளே ஸ்டேஷன் கடைக்கு போய் ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ப்ளே ஸ்டேஷன் ஸ்கூல் முடிஞ்சு நான் போகிறதுக்குள்ள அந்த சாட் கடையில் சமோசா காலியாகாமல் பார்த்துக்கப்பா நாட் டேஸ்ட்டு அம்மா இன்னைக்கு ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த பெல்லு எப்போ தான் அடிக்குமோ பாத்தியா என்னென்ன யோசிக்கிறாங்கன்னு நானும் ஒன்று யோசனை இருக்கேன் என்னடா யோசிக்கிற விட வச்சா சொல்டா டே மச்சான் என்னடா பக்கத்து கிளாஸ் பசங்கலாம் பெல் அடிக்கணும் வீட்டுக்கு போகிறானுங்க ஆமாம் மச்சான் இதெல்லாம் நியாயமே இல்லைடா நான் போய் பிரின்சிபல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்டா சரி விட்றா அவங்களாவது ஜாலியாக இருக்கட்டும் டேய் எங்கே கிளம்புறீங்க உட்காருங்க இது ரொம்ப முக்கியமான டாபிக் இதை பாதிலே விட்டால் புரியாது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி திரும்ப மக்க பண்ணலனால போட முடியாது ஒழுங்காக அந்த டாபிக் முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புங்க எல்லாம் நோட் பண்ணுங்கள் சே சே ஸ்கூல் முடிஞ்சும் கிளாஸ் கவனிக்கிற வழி இருக்கு அது லாஸ்ட் பீரியட் முடிஞ்சும் கிளாஸ் அட்டன் பண்ணுற எங்களுக்கு தான்டா தெரியும் சே இதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் நடந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வேலோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அம்முகுட்டு முகை அமாய்டு மாய்